ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் செவி வழியாக உங்களின் உள்ளங்களை உசுப்பேற்றிட உற்சாக உவகையுடன் உங்கள் குரலாக உற்சாக சுந்தரி. நாவலின் ஆசிரியர் ஆத்விகா பொம்மு. நாவலின் தலைப்பு சர்வலயா. ஆம், சர்வமும் லயம் தப்பாமல் உங்கள் இதய நாளங்களை ஆத்விகா பொம்மு நாவலோடு இணைத்திடுங்கள். ஆத்விகா பொம்மு நாவலின் ஆடியோ நாவலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் இதயங்களோடு என்றென்றும் இணைந்திருங்கள். இதோ உற்சாகத்தோடு கதைக்குள். லயம் ஆறு. அவளது எதிர்பாராத தாக்குதலில் நிலை குலைந்து ஆ என்றபடி விலகி நின்றவன் ஒற்றை கையால் வெட்டு விழுந்த கையை பிடித்தபடி முன்னால் நின்றவளை முறைத்து பார்த்தான். அவளுக்கோ கண்களில் கண்ணீர் வடிய சுவரில் சாய்ந்து நின்று வழி நிறைந்த கண்களால் அவனை பார்த்தாள். அவள் பார்வையில் என்ன உணர்ந்தானோ தெரியவில்லை. அதே முறைப்புடன் திரும்பியவன் அங்கிருந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன். அவன் கை அவன் முட்டியில் இருக்க அதிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக நிலத்தில் விழுந்தது. சிறிது நேரம் கண்மூடி சுவரில் சாய்ந்து நின்றவளுக்கு மனம் நிதானப்பட்டதும் கண் விழித்து அவன் கையை பார்த்தாள். அவன் உதிரம் அவள் மனதில் மனிதாபிமானத்தை தட்டி எழுப்ப கையில் பாதி உடைந்திருந்த பாட்டிலை மேஜையில் வைத்துவிட்டு கண்ணீரை துடைத்துவிட்டு அந்த அறையை சுற்றி நோட்டமிட்டாள். அங்கு மூலையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. அதை நோக்கி சென்றவள் அதிலிருந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டு சர்வேஸ் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தாள். அதுவரை அவளில் இருந்து தனது பார்வையை சர்வேஸ் அகற்றவில்லை. அவள் கையை பிடித்து அதிலிருந்து காயத்தில் ஆழத்தை ஆராய்ந்தவள் கையில் இருந்த பஞ்சை எடுத்து இரத்தத்தை துடைத்தாள். அவனோ அவளை அழுத்தமாக பார்த்தபடி ஒரு கேலி சிரிப்புடன், இதுதான் காதலா என்று கேட்டான். அதை கேட்டு வெளுக்கென நிமிர்ந்து பார்த்தவள், இதுக்கு பெயர் மனிதாபிமானம் என்று உரைத்துவிட்டு மீண்டும் குனிந்து மருந்து போட தொடங்க, ஓ, நீங்களே காயப்படுத்திட்டு மருந்து போடுறது கூட மனிதாபிமானம் தானா என்று கேட்டான். அதை கேட்டு விரக்தியாக சிரித்தவள், இது ரெண்டு நாளில் குணமாயிடும், ஆனா சில காயம் என்றவளை மீறி சிந்திய இரு துளி கண்ணீர் அவன் காயத்தில் விழ, ஆ என்றவன், அழாதடி, வலிக்குது என்றான். அவன் குரலில் அவ்வளவு வலி, அவ்வளவு ஏக்கம். அவனுக்கும் காயம் வலிக்கவில்லை. தன்னவள் கண்ணீர் கண்டு இதயம் வலித்தது. ஆனால் உரியவளுக்கு அது புரிந்தால் தானே. ஓ சாரி என்றபடி சிதறிய கண்ணீரை பஞ்சினால் ஒற்றி எடுத்தவள் காயத்துக்கு மருந்திட்டு முடித்தாள். கீழே மண்டியிட்டு இருந்தவள் எல போக அவள் கையை பிடித்தவன் அவள் பல்தடம் பட்டால் தனது இரத்தம் கசிந்த இதழ்களை பெரு விரலால் வருடி காட்டி, இதுக்கு மருந்து என்று அவள் இதழ்களை பார்த்தபடி கேட்க, ஓ, அதுக்கும் போடணும்ல என்றவள் கையில் இருந்த மீதி பஞ்சில் மருந்தை ஒற்றி எடுக்க, உசாராதான் இருக்கா என்று மனதில் நினைத்தவன் அருகில் வந்த அவள் கையை பிடித்தவன், தேவையில்லை போ என்றான். அதை கேட்டு அவள் இதழ்கள் கேலியாக வளைய, நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்றாள். அவன் முகம் அதை கேட்டு இறுகி போக, என்றவன் வெளியேறும் அவள் முதுகை விரித்து பார்த்தவாறு, தூண்டில்னா மீன் சிக்கித்தானே ஆகணும் என்றான். கதவருகில் சென்று திரும்பி பார்த்தவள், நான் திமிங்கலம் என்றாள். அதை கேட்டு இறுக்கம் தளர்ந்து அஹா ஹா என்று சிரித்தவன், உங்க அண்ணனை போல காமெடி பண்ணாம போய் தூங்கு என்று, நாளைக்கு டியூட்டிக்கு வேற போகணும் நீ என்று சொன்னான். கல்யாண பொண்ணு, லீவெல்லாம் உனக்கு கிடையாது என்று கண்ணடிக்க அவனை முறைத்தபடி கதவை அடித்து சாத்தினாள். அன்றைய தினம் இரு திருமணமான ஜோடிகளுக்கும் தனிமையுடனே கழிந்தது முதல் இரவு. அடுத்த நாள் எழுந்த விதுரன் பக்கத்தில் திரும்பி பார்க்க அவளிடமோ வெற்றிடமாக இருந்தது. பெருமூச்சோடு எழுந்தவன் ஆயத்தமாகி அன்று தனக்கு வழங்கப்பட இருக்கும் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை பெற போலீஸ் தலைமை அலுவலகத்துக்கு சென்றான். அவன் செல்வதை கௌதம் பார்த்ததும் பார்க்காமல் சாப்பிட்டு கொண்டு இருக்க மதுராவோ அலுவலகத்துக்கு செல்ல ஆயத்தமானாள். இருவரும் ஒரே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறினாலும் இருவர் கண்களும் ஒருவரை ஒருவர் தீண்டவில்லை. அவர்களின் விலகல் கௌதம் கண்ணில் படாமலும் இல்லை. தலைமை அலுவலகத்துக்கு சென்றவன் காத்திருந்து மதிய நேரம் தனது கடிதத்தை கையில் பெற்றுக்கொண்டான். அதில் அவனுக்கு அதே ஊரிலேயே பேஸ்மெண்ட் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவன் முகமோ கோபத்தில் சிவந்து போக அங்கிருந்த தலைமை போலீஸ் உத்தியோகரிடம், சார், நான் கேட்ட பேஸ்மெண்ட் இங்கே இல்லை, பட் எனக்கு ஏன் இங்கே போட்டிருக்கீங்க என்று கேட்டான். அவரோ அவனை சவாவசமாக பார்த்து, இது கௌதம் சாருடைய ஆர்டர், எங்களால் மீற முடியாது என்று அவன் வாயை அடைக்க அவனுக்கோ தந்தை மேல் ஆத்திரம் பல்கி பெருகியது.
மதுராவுடன் முதலிரவு நடந்திருந்தால் கூட அவன் மனம் இத்தனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் முதல் நாள் நடந்த கசப்பான அனுபவம் அவனை அங்கு நிம்மதியாக இருக்க விடாமல் அவன் பிரிவையே நாடினான். இனி அந்த அதிகாரியுடன் பேசி பயனில்லை என்று அறிந்தவன் ஓகே சார் என்றபடி சல்யூட் அடித்து விட்டு வீட்டை நோக்கி சென்றான். வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்த விதுரன் ஹாலில் கால் மேல் கால் போட்டு சாணக்கியனுடன் சிரித்து பேசி கொண்டிருந்த கௌதம் முன்னால் வந்து தனது அப்பாயின்மெண்ட் லெட்டரை தூக்கி போட்டு, இது என்ன என்று எனக்கு தெரியணும், எனக்கு எதுக்கு இந்த ஊரிலேயே அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னீங்க என்று கேட்க, அதை புருவம் சுருக்கி பார்த்த கௌதம், அதை ஏன் உன் அப்பா கிட்ட கேட்கிற என்று கேட்டார். அலுவலக விஷயம் அலுவலகத்துடன் முடிய வேண்டும் என்ற கட்டளை அது. அதில் விதுரனுக்கு கோபம் கிளம்ப, நீங்கள் ரொம்ப ஓவராகத்தான் போறீங்க, நான் மினிஸ்டரோட சிபாரசோட வந்து பேசிக்கிறேன் என்று சாணக்கியன் தனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் சாணக்கியனை கடைக்கண்ணால் பார்த்தபடி சொல்ல, எனக்கு யாருக்கும் சிபாரிசு பண்ற பழக்கம் இல்லை என்று விதுரனை அழுத்தமாக பார்த்தபடி சாணக்கியன் உரைத்தார். அதை கேட்டு விதுரன் முகம் கருக்க, அங்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்த மதுரா கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டு கை கழுவும் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் முன்னே அவமானப்பட்டது அவன் கோபத்தை மேலும் உசுப்பி விட்டது. கௌதமையும் சாணக்கியனை முறைத்து விட்டு பின்னால் மதுரா கை கழுவும் அறைக்குள் நுழைந்தவன் கை கழுவி கொண்டு இருந்தவளது கையை எட்டி பிடித்தவன், என்னடி சிரிப்பு என்று கேட்டான். அதற்கு அவள் ஆ என்று முனக, சொல்லிடி என்று அதட்டியவனிடம், ப்ளீஸ் விடுங்க அப்பா பார்க்கிறார் என்றாள். உன் அப்பான்னா கொம்பா முளைச்சிருக்கு என்று சொல்லிக்கொண்டு தற்செயலாக திரும்பியவன் அங்கு மார்புக்கு குறுக்காக கையை கட்டி கொண்டு அவனை அனல் தெரிக்க பார்த்து கொண்டு இருந்த விஸ்வாவை பார்த்து ஒரு கணம் ஆடித்தான் போனான். உடனே சுதாரித்தவன் மதுராவை திரும்பி பார்த்து, என் பொண்டாட்டி, நான் கையை பிடிப்பேன், அதுக்கு யார் பெர்மிஷனும் தேவையில்லை என்றவன் விஸ்வாவை முறைத்து விட்டு விறுவிறுவன வெளியேறினான். வெளியேறியவனோ மனதிற்குள், நல்லவேளை தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா அன்னைக்கு அன்னைக்கு போல வசூல்ராஜா கைப்பட்டு கண்ணம் பழுத்திருக்கும் என்று கன்னத்தை வருடியபடி தனது அறைக்குள் நுழைந்தான். அவனுக்கோ இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. மதுராவின் அழகு அவன் உணர்வுகளை தூண்டிவிட்ட அதே சமயம் அவன் பேசிய வார்த்தைகள் அவன் கோபத்தையும் பன்மடங்காக உணர்வுகளின் பிடியில் தத்தளித்துக் கொண்டு இருந்தான். கௌதமை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று அறிந்தவன் நீண்ட யோசனைக்கு பிறகு இங்கேயே வேலை செய்வது என்றும் அதே சமயம் இந்த வீட்டை விட்டு வெளியேறி தனியே குவார்டர்ஸில் இருப்பது என்றும் முடிவெடுத்தான். அன்று மாலையே கௌதமின் வேலை விஷயமாக கயல்வெளியுடன் ஊருக்கு கௌதம் புறப்பட்டு விட அதன் பின்னாடியே விதுரன் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்குள் வர அங்கு இருந்த மதுரா மற்றும் மித்ரா அவனை பார்த்தார்களே தவிர எங்கு போகப் போகிறான் என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. மனதிற்கு பிடித்தவிடம் இருந்து அக்கறை எதிர்பார்ப்பது மனித இயல்புதானே. நல்ல மாமியார், நல்ல பொண்டாட்டி என்று மனதிற்குள் திட்டியவன் வெளியேறி போன சமயம் அலுவலகம் முடிந்து வீட்டிற்குள் நுழைந்த வசுந்தரா, எங்க விதுரன் போக போற என்று கேட்டார். போலீஸ் குவார்டர்ஸ்க்கு அத்தை, அதுதான் பல பேருக்கு நல்லது என்றவன் கண்கள் அவனை அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்த மதுராவில் படிந்து மீண்டது. உடனே வசுந்தரா அதிர்ச்சியாக, வாட், குவார்டர்ஸ்கா, ஏன் என்று கேட்க, அப்போது அங்கு வந்த சாணக்கியன், விடு வசு, அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் என்று தன்மையாக கூற அவரை நன்றி உணர்வோடு பார்த்த விதுரன் அங்கிருந்து வெளியேறி சென்றான். அவன் வாசலை தாண்டும் பொழுது மதுரா மனதில் ஆழமான வழி வந்து போக திரண்டு வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தியபடி தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அதே வழியை விதுரனும் உணர்ந்துதான் இருந்தான். ஆனாலும் தனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் வேண்டும் என்று அவன் மனம் வாதிட இந்த முடிவை எடுத்து விட்டான். மதுராவுக்கோ அவன் மீண்டும் மீண்டும் அவளை விட்டு பிரிவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்டிலில் படுத்து கண்ணீரிலேயே தன் மனதை ஆற்றி கொண்டாள். இதே சமயம் அரசியல்வாதி, போலீஸ்காரி என்ற உறவுகளிலேயே சர்வேஸ் இலக்கியாவின் அடுத்து வந்த இரு நாட்களும் நகர அலுவலகத்தில் இருந்த சர்வேஸ் போனின் ஊடு, அவனை போடுங்கடா, எதுக்கு இன்னும் உயிரோட வச்சுக்கிட்டு என்று தமது அடியாட்களிடம் சீறிக்கொண்டு இருந்தான். அது அப்போதுதான் உள்ளே நுழைந்த இலக்கியாவுக்கு காதில் விழ அதிர்ந்து நின்றவள் அவன் அவளை பார்த்தபடி போனை வைத்ததும் சுதாரித்து கொண்டு, சார் இதெல்லாம் தப்பு என்றாள். அதை கேட்டதும் அவளை அனல் தெரிக்க பார்த்த சர்வேஸ், எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா என்று கேட்டான். அவளோ அவன் துளைத்தெடுக்கும் பார்வையை தாங்கி நின்றவள், தப்பு செய்யற யாரை இருந்தாலும், தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்க சொல்லி என் டிபார்ட்மெண்டில் சொல்லியிருக்கு, நீங்க என் முன்னாடியே ஒரு கொலை செய்ய பிளான் போடுறீங்க என்றாள் நெஞ்சை நிமிர்த்தியபடி. அவள் தோரணையில் எரிச்சல் மூண்ட, அப்படின்னா ஆக்ஷன் எடு, அட்வைஸ் பண்ணாத என்றான். லாஸ்ட் வார்னிங் சார், இதுக்கு மேல் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன்,
என்றதும் கையை மேஜையில் ஊன்றி எழுந்தவன் வா வா என்று கைகளை தட்டியபடி அவள் முன்னே வந்து இரு கைகளையும் கட்டி மேஜையில் சாய்ந்து நின்றான். அவளோ தலையை தைரியமாக நிமிர்த்தியபடி நிற்க கன நேரத்தில் அவள் இடையில் இருந்த பிஸ்டலை எடுத்து அவள் நெற்றி பொட்டில் வைத்தான். அவனது செயலை எதிர்பார்க்காமல் அவள் அதிர்ந்து நிற்க இதுதானா உன்னோட ட்ரைனிங் என்று இலக்காரமாக கேட்டவன் நீ பேசுற பேச்சுக்கு உன்னை கொல்லணும் போல வெறி வருதுடி என்றான். அவள் கண்களோ அவனை உணர்ச்சி துடைத்தபடி பார்த்து கொண்டிருக்க பிஸ்டலை அப்படியே கீழே இறக்கியவன் அவள் போலீஸ் உடையின் கழுத்து பகுதிக்குள் விட்டு தாலியை பிஸ்டலாலேயே தூக்கினான். இது தாண்டி என்னை தடுக்குது, எனக்கு என்னடி பண்ணுன, உன் விஷயத்துல மட்டும் இவ்வளோ வீக்கா இருக்கிறேன் என்று அவன் சொல்ல அவளோ இலக்காரமாக சிரித்தபடி ரொம்ப காதலோ அப்படி தெரியலையே என்றவள் கண்களை பிஸ்டல் தூக்கியிருந்த அவன் கையில் உள்ள பாட்டிலால் கிழிக்கப்பட்ட கீரலில் செலுத்தினாள். அவள் பார்வை போகும் இடம் அறிந்தவன் என்ன பார்க்கிற, இது என் பொண்டாட்டி கொடுத்த காதல் பரிசு என்றான் இலக்காரமாக. மனைவி என்றால் கூட இஷ்டமில்லாம பொண்ணை தொடுறவங்களுக்கு இந்த தண்டனை போதாது சார் என்றாள். இஸ் இட் என்றவன் மேலும் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஒரு கிஸ் பண்ணனதுக்கே இந்த தண்டனை கொடுத்தா ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னோட உரிமையை பலவந்தமா எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் என்றான் மிக தீவிரமான முகத்துடன். அவன் கூற்றில் அவள் இதயம் நின்று துடித்தாலும் அதை காட்டி கொள்ளாதவள் கையில் கீறின கீரலை கழுத்தில் கீற ஒரு செகண்ட் போதும் சார் என்றாள் எச்சரிக்கும் குரலில். அதை கேட்டு சத்தமாக சிரித்தவன் அதையும் பார்க்கலாம் என்றபடி பிஸ்டலை நீட்ட அவள் அதை வாங்கி கொண்டாள். அவனை நோக்கி விடைபெறும் பொருட்டு அவள் சல்யூட் அடிக்க அவளை நெருங்கி தொப்பியை கழட்டி மேஜையில் வைத்தவன் தன் பெருவிரலால் இரு நாட்கள் முன்னர் பலவந்தமாக தீண்டிய அவள் இதழ்களை வருடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா வலிச்சுதா என்று மென்மையாக கேட்டான். அவன் குரல் அவளை ஏதோ செய்ய அவன் கண்ணை கலங்கியபடி பார்த்தவள் இங்க இல்ல இங்க ரொம்ப வலிக்குது என்று தனது இதயத்தை தொட்டு காட்டினாள். அவள் செயல் அவன் இரும்பு இதயத்தையும் அசைக்க இது நீயா தேடிக்கிட்டதுடி, நீதான் என்னை கட்டிக்க ஆசைப்பட்ட, அப்போ இதெல்லாம் அனுபவிச்சுத்தானே ஆகணும் என்றான் கவலை தோய்ந்த குரலில். மேலும் அவனை எதிர்த்து பேச வந்தவள் வாயில் தனது சுட்டு விரலை வைத்து பேச வேண்டாம் என்று தலையை இருது பக்கமும் ஆட்டி சைகை செய்தவன் அவள் தொப்பியை அணிவித்து விட்டு நீ போகலாம் நைட் ரெடியாயிரு என்றவன் தனது இருக்கையை நோக்கி நடக்க அவளோ மனதில் படபடப்புடன் அறையை விட்டு வெளியேறினாள். நன்றி. ஆடியோ நாவலுக்கு சர்வமும் ஆத்திகா பொம்மு நாவலே. அதோடு இணைந்திருங்கள், லயம் தொடரும். லயநயத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். காத்திருங்கள் சுந்தரியின் குரல் நயத்திற்கு. நன்றி, வணக்கம்.